ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தவிர்க்க வேண்டிய மழைக்கால உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மழை காலத்துல தான் எண்ணெயில வருத்த பொரித்த உணவுப் பொருட்களையும் சூடான டீ பஜ்ஜி வடை காப்பியை தான் பலரும் விரும்புவாங்க மழைக்காலத்தில் தான் குறிப்பாக மலேரியா டெங்கு டைஃபாய்டு உணவுகள் விஷமாக மாறும் இதனால் வயிற்றுப்போக்கு வைட்டமின் டி குறைபாடு மற்றும் சரும நோய் தொற்றுகளின் பாதிப்புகளும் அதிகரிக்கும் சமச்சீரான உணவு வகைகளை உட்கொண்டு நல்ல பயன்களே தரும் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நாம் உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு ஆயுர்வேதம் குறிப்பிடுறாங்க அப்படி செய்வது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்துமா மழை காலங்களில் நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு நாம் தினமும் குடிநீர் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா இந்த பருவத்தில் தான் நீர் மூலம் பரவும் நோய்களும் அதிகரிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பருக வேண்டும் குடிநீரை கொதிக்க வைத்து பருகுவது அதைவிட சிறந்தது கோடை காலத்தில் மட்டுமல்ல மழைக்காலத்திலும் வியர்வை பிரச்சனை தலை தூக்கும் ஈரப்பதம் சார்ந்த பிரச்சனையும் உருவாகும் இவற்றையெல்லாம் ஈடு செய்வதற்கு திரவ உணவுகளை நாம் உட்கொள்வது பாதுகாப்பானதான் சூடான சூப்கள் இஞ்சி டீ மூலிகை டீ மசாலா சேர்க்கப்பட்ட குழம்பு வகைகளை சாப்பிடுவது நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது குறிப்பாக மழைக்காலத்தில் கிடைக்கும் பழங்களையும் நாம் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் சுரைக்காய் பாகற்காய் புடலங்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் போன்ற மழை காலங்கள்ல கிடைக்கும் இவை அனைத்தும் நார்ச்சத்துகள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜெனேட்டர்கள் நிறைந்தவையாம் எனவே அவற்றை தவறாமல் நாம் சாப்பிட வேண்டும் இது மட்டும் இல்லைங்க நட்ஸ் வகைகள் தானியங்கள் மஞ்சள் இஞ்சி பூண்டு மிளகு துளசி புதினா எலுமிச்சை போன்ற மசாலா பொருட்கள் மற்றும் மூலிகைகள் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டவையாம் அவை பருவமழைக்கால நோய்களை தடுக்கவும் உதவுது மழைக்காலங்களில் ஒரு சில உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நோய் பாதிப்புகளை அதிகரிக்க செய்யும் தன்மையும் கொண்டவையாம் பருவமழை காலத்தில் தான் நிலவும் சீதோஷ்ண நிலை இறப்பை குடல் அமைப்பை பாதிக்கக்கூடுமா எனவே தான் இந்த பருவத்தில் வறுத்த உணவுகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் குறைவாக சாப்பிடலாம் எண்ணெய் பலகாரங்கள் தயார் செய்வதற்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் சமையலுக்கு உபயோகிக்க கூடாது மழை காலங்களில் நீர்நிலைகள் மாசுபடுவதற்கான ஆபத்துகள் அதிகமாக இருக்கு அதனால் கடல் உணவுகளையும் வெளி உணவுகளையும் கூடுமானவரை வரை நாம் தவிர்த்துடுது நல்லது பருவமழை காலத்தில் மாறுபடும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக பச்சை இலை காய்கறிகளில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வளர்ச்சி அடையக்கூடும் இதனால் காய்கறிகளை வாங்கி வந்தவுடனே வெது வெதுப்பான நீரில கழுவி விடுவது ரொம்ப அதிக வெப்பநிலையில சமைத்து சாப்பிடுவதும் அவசியமானது இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்